வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம அகா கல்யாணத்தோட நெக்ஸ்ட் வீக் அப்புறம் ஒன்றா பார்க்க போகிறோம். அகா கல்யாணத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வழியாக மகாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் எல்லோரும் சந்தோஷப்படுறாங்க. ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மகா வந்துட்டு நான் வந்து இஷ்டப்பட்டு இந்த வீட்டுக்கு வரல, நான் வந்து இந்த சில உண்மைகளை வந்து தெரிஞ்சுக்கணும், அதுக்காக மட்டும்தான் நான் வந்திருக்கிறேன், மற்றபடி உங்களை மன்னிச்சோ உங்களை ஏற்றுக்கிட்டோ அப்படின்னு வரலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கட்டன் ரைட்டம் சொல்லிடுவாங்க. நீங்கள் வந்து என்கிட்ட எதுவுமே பேச தேவையில்லை, நான் அத்தா கூப்பிட்டாங்கக்காண்டி தான் வந்தேன், தாத்தா பாட்டிக்காகவும் தான் வந்தேன், அதாவது சில உண்மைகள் வந்து எனக்கு கண்டுபிடிக்கணும், அதுக்காக மட்டும்தான் வந்தேன், மற்றபடி எனக்கு வந்து இங்கே வாழ்கிறதுலையோ உங்கள்கிட்ட வந்து பேசுகிறதுலையோ எனக்கு வந்து இஷ்டம் கிடையாது அப்படின்ற மாதிரி கட்டன் ரைட்டாக சொல்லிடுவாங்க. ஆனால் அழகிட்ட வந்து எந்த கோபத்தையுமே காட்ட மாட்டாங்க. என்ன தான் இருந்தாலும் பொய்யே சொல்லியிருந்தாலும் சூரியாவோட குழந்தை தான் அப்படின்னு அழகி இருந்தாலும் மகா வந்து அந்த குழந்தைகிட்ட பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் நைட்டு வந்து பக்கத்தில் படுத்து தூங்க வைக்கிறது இந்த மாதிரி தான் வந்து இருப்பாங்க. சூர்யா வந்துட்டு இவ்வளோ நல்லவளாக இருக்காளே, இப்படி போய் நம்ம சொல்லிட்டோமே, இவ்வளோ இப்படி கஷ்டப்படுத்துகிறோமே அப்படின்ற மாதிரி நைட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா மறுநாள் வந்துட்டு ஒரு வழியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மகா வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. யோசிச்சுட்டு இருக்கும்போது எப்போருந்து இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு, எப்போருந்து இவர் இந்த மாதிரிலாம் சொல்ல ஆரம்பிச்சார், அதுக்கு முன்னாடி இவர் எப்படி இருந்தார் அப்படின்ற மாதிரி அப்படியே வந்துட்டு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா சிலது உங்களுக்கு வந்து தென்படும், அதாவது சூர்யா வந்துட்டு எப்போ வந்து இதை வந்து சொன்னார் அப்படின்ற மாதிரி திடீர் நடந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா திடீர்னு சவுண்டு கேட்குது. சவுண்டு கேட்க பார்த்திங்கன்னா சூர்யா விஜய் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு விஜய் வந்து அன்னிட்டு வந்து சொல்லுங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. விஜய் வந்து சூர்யா வந்து சொல்ல மாட்டேன், அதெல்லாம் பெரிய பிரச்சனையாகுது, நான் பார்த்துக்கிறேன், நீ பேசாமல் இருடா, உனக்கு தெரிஞ்சுக்கும்போது யார்ட்டையும் காட்டிக்காது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ வந்துட்டு அதிர்ச்சி ஆகிட்டு நம்ம மகாவுக்கு, அப்போ விஜய்க்கு வந்து விஷயம் தெரிஞ்சிருக்கு நம்மகிட்ட சொல்லலை, அப்போ விஜய்கிட்ட முதல்ல விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா மறுநாள் விஜய் கூப்பிட்டு வந்து பேசுகிறாங்க. தனியாக வந்து பேசும்போது பார்த்திங்க அப்படின்னா விஜய் நேற்று நைட்டு நீங்கள் உங்கள் அண்ணன் பேசுனது வந்து கேட்டேன், அவர் ஏன் அப்படி சொல்கிறாரு கண்டிப்பாக உனக்கு தெரியும், என் மேலே மரியாதை வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது என்னன்னு நீ வந்து எனக்கு சொல்லியே ஆகணும், இது என்னுடைய வாழ்க்கை பிரச்சனை, நீ மறைக்கிறது பார்த்திங்க அப்படின்னா நீ வந்து உங்கள் அண்ணனுக்கு வந்து கெடுதல், அதாவது நீ வந்து நல்லது பண்ணலை, அவருடைய வாழ்க்கையை தான் கெடுக்கிற, தயவு செய்து சொல்லு என்ன பிரச்சனையாக இருந்தால் அதை வந்து நான் வந்து சரி பண்ணுறேன் அப்படிமா சொல்கிறாங்க. அப்படி சொல்லும் போது வந்துட்டு விஜய் சொல்கிறாரு, அதாவது பார்த்திங்க அப்படின்னா அந்த குழந்தை வந்து பால்கனியில் எல்லாரும் காலில் படுத்திருப்பாங்களா, அன்றைக்கி பார்த்திங்கன்னா அண்ணாமிக்கா வந்துட்டு ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க, பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து சூர்யா வந்து கேட்டுவிடும், அதாவது பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஃபோன் பேசும்போது பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து எல்லாமே கரெக்டாக நடந்துக்கிட்டு இருக்கு, இந்த டிஎன்ஏ டெஸ்ட் மட்டும் எடுத்துட்டாங்க அப்படின்னா அவள் வந்து இங்கேயே வந்து தங்கிடுவா, இதுக்கு ஒரு முடிவு கண்டிப்பாக கிடைக்கும், நானே சில தடவை பார்த்திங்கன்னா அவர்கிட்ட வெறுப்பாக நடந்துக்கிட்டேன், எனக்கு அதுக்கப்புறம் நான் போய் அழுதேன், எனக்கு ரொம்ப மன கஷ்டமாக இருந்துச்சு அப்படின் மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. உடனே சூர்யா வந்துட்டு ஆஹா இது நீ போட்ட பிளான் தானா, எதுக்காண்டி இப்படிலாம் பண்ணுற, உண்மையை சொல்லு, என்ன பிளான்காண்டி நீ வந்திருக்க, அந்த குழந்தை யார் அப்படின்ற மாதிரி கேட்பாரு. அதெல்லாம் வந்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கும்போது தெரிஞ்சுக்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லுவாங்க. அதெல்லாம் இல்லை நீ உனக்கு தெரியுது, இப்போ நீ யார்கிட்ட பேசினேன் அதில் வந்து நான் கேட்டேன், தயவு செய்து சொல்லு, இதனால் இங்கே எவ்வளோ பிரச்சனை நடக்கும் தெரியுமா, அந்த குழந்தை யார் கூட குழந்தை அப்படின்ற மாதிரி பேசும்போது அப்போ வந்துட்டு கோவப்பட்டுட்டு அனாமிக்கா சொல்லிடுவாங்க, அந்த குழந்தை யாரும் தெரியுமா உங்கள் அப்பாவோட குழந்தை தான், அந்த குழந்தைக்கு அப்பா வந்து உங்கள் அப்பா தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவது, என்ன கடைசி வந்து எங்கள் அப்பாவா, அவர்லாம் அப்படிப்பட்டவர் கிடையாது அப்படின்ற மாதிரி, ஆமாம் உங்கள் அப்பா ஒன்று உலக உத்தமர் கிடையாது, அவர் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப கோவப்பட சொல்லி அந்த கத்துவார், யார் என்ன பேசிக்கிட்டு இருக்க, எங்கள் அப்பா பற்றி எனக்கு தெரியும், புதுசா வந்து நீ வந்து சொல்லிட்டு இருக்க, என்ன பிளான் வந்துருக்கேன்னு தெரியல, அப்போவே இந்த கல்யாணத்தில் பிரச்சனை வந்துச்சு, அப்போயே எனக்கு பிடிக்கவே இல்லை உங்கள் விஜய் கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு, நீ ஏதோ பிளானோட வந்திருக்கேன் தான் எனக்கு தெரியுது அப்படின்ற மாதிரி அப்படியே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்குது. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து அண்ணாமிக்கு வந்து உண்மையை சொல்லிடுறாங்க, அதாவது உங்கள் அப்பா வந்துட்டு எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணிட்டு வந்திருக்காரு தெரியுமா, தெரியாமல் வந்து என்கிட்ட நீ இப்படி பேசிட்டு இருக்க, உங்கள் அப்பா வந்துட்டு ஒரு பொண்ணோட வாழ்க்கையை எடுத்துகிட்டு அதுக்கு ஒரு குழந்தை பிறந்தது கூட தெரியாமல் வந்துட்டு ஏமாற்றிட்டு வந்து பேக்காரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. அதாவது எங்கள் அப்பா வந்து அப்படி பண்ணுற ஆளே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சூர்யான்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அண்ணாமிக்கா நீ நினச்சிட்டு இருக்க உங்கள் அப்பாவுக்கு ஒன்றுமே தெரியாது, நீ எல்லாமே உங்கள் அப்பாவுக்கு தெரியும், ஆனால் வந்துட்டு தெரியாத மாதிரி நடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. அதாவது எங்கள் அக்கா வந்துட்டு அதாவது எங்கள் அக்கா தான் உங்கள் அப்பாவோட செக்ரட்டரி இருந்தாங்கிற, அப்பப்போ வெளியூருக்கு வரும்போது பார்த்திங்க அப்படின்னா எங்கள் அக்காவுக்கும் அப்பாவுக்கும் பழக்கமாயிடுச்சு, அதில் பார்த்திங்க அப்படின்னா அவங்க ரெண்டு பேருக்கும் தொடர்பாயிட்டு எங்கள் அக்கா கன்சீவ் ஆகிட்டா, ஆனதுக்கப்புறம் வந்துட்டு உங்கள் அப்பாட்ட வந்து வாழ்க்கை கொடுங்க கிடக்கிறது எனக்கு முடியாது, எனக்கு ஒரு பையன் இருக்கான், இதெல்லாம் வந்து எங்கள் குடும்பத்தில் ஏற்றுக்க மாட்டாங்க, இந்த குழந்தைய வந்து நீ கலைச்சிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டாரு. அதுக்கப்புறம் எங்கள் அக்கா வந்துட்டு அந்த குழந்தைய வந்து அதாவது பெற்று அதுக்கப்புறம் எங்கள் அக்கா வந்து இறந்துட்டான், அதுக்கப்புறம் நான் வளர்க்க முடியாமல் இந்த குழந்தைய போய் எங்கள் அக்கா குழந்தைய போய் நான் அந்த அனாதை ஆசிரமத்தில் வந்து விட்டுருந்தேன் அப்படி அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இவ்வளோ பெரிய துரோகம் பண்ணிட்டு வந்திருக்காரு உங்கள் அப்பா, நீ வந்துட்டு உங்கள் அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன், தயவுசெய்து நாளைக்கு டிஎன்ஏ டெஸ்ட்டு எப்படியாச்சும் இந்த ஏதாவது அந்த டாக்டர் எடுக்கும்போது கண்டிப்பாக இந்த குழந்தை வந்து உங்கள் வீட்டு வாரிசு தான் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. இதை வந்து விஜயமே கேட்டுவார், கேட்டதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னு என்னென்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இந்த விஷயத்தை தாங்கிக்கவே மாட்டாங்க, இதுக்கு நான் ஒரு முடிவு பண்ணுறேன், அது வரைக்கும் நீ எதுவுமே பேசாத அப்படின்ற மாதிரி அண்ணாமிக்கிட்ட பேசிடுவாங்க.